ஹாய் ஹலோ கேப்டன் டிவி சார்க்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ ஸ்ட்ரீட் ஃபுட். இனி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்மான்ஸ் அப்படிங்கிற ஒரு டர்க்கி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போயிட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்தாச்சு. இந்த உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ஸ் வந்து நம்மளுக்கு செம்மையாக ஒரு விஷயத்தை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி வச்சிங்க. ஆமாங்க, ஏன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்லாம் வச்சு செம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். நைட் டைம் இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு லவ்வபுள் டைனிங் வந்து நீங்கள் இங்கே ஃபினிஷ் பண்ணலாம். எஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கச்ச பச்சை கச்ச பச்சைலாம் அடிக்கல, மூணு கலர் நல்ல அழகான மேட் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கல, செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் வெளியும் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வியூலாம் வந்து செம்ம ஜாலியாக வெளில வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் டேபிளில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வணக்கம்டா, நம்ம தான் இந்த பையன்ப்பா, இந்த பையன் ஒன்றிதான்ப்பா இங்கே வந்து தமிழ் தெரிஞ்ச பையன். ஆமாம், இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்தவொடனே இந்த தேர்னேன் ரெண்டு மூணு இடத்துல, எங்கப்பா ஆளை காணுமே சொல்லிட்டு இந்த பையன் தமிழ் தெரிஞ்சுவேன். ஸோ தம்பி, ஆல்மோஸ்ட் எல்லா பக்கலமாவும் ரெடி ஆகிடுச்சா? எல்லாம் ரெடி ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து பக்லவா சார் ரேட்டையை ஆடலாமா, டேஸ்ட் பண்ணலாமா? ஷூர், கண்டிப்பாக பண்ணலாம். எஸ், நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இந்த ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு க்ளீன் அண்ட் கிளாஸாக வந்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்ம உள்ளே வரும்போதே பார்த்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இந்த ஊர் ரெஸ்டாரண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இவங்க வந்து டர்க்கி அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங்கோட கலர்ஸ் அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப யூனிக்காக டூ கலர்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிருக்காங்க. அதே கலர் யூஸ் பண்ணாமல் ஒரு மேட் ஃபினிஷிங்கோட ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இங்கே வந்து ஒரு நைட் டின்னர்லாம் வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஐ திங்க் கேண்டில் லைட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ ரெஸ்டாரண்ட் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த கலர் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கலர் இல்லாமல் ஒரு த்ரீ கலர்ஸை வச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்காக ஒரு கிளாஸியாக இருக்குது. இந்த உள்ளே வரும்போதே அந்த ஒரு லுக்கு, நான்லாம் உள்ளே வரும்போது அப்படியே பார்த்த மாதிரிங்க அந்த லைட்டில் வந்து எனக்கு ஏதோ ஒரு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்ட மாரியான ஒரு ஃபீலிங்லாம் இருந்துச்சு. எஸ், அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம உள்ளே வரும்போது. அந்த இங்கே உள்ளே வந்து நான் ரெஸ்டாரண்ட்டில் வந்து டிஷ்ஷஸ்லாம் பார்த்தேன். டிஷ்ஷஸ் பேர்லாம் வந்து வாயிலே நுழையில, என்னென்னா ரல்வாலிங்கிறாங்க டர்க்கீஸு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டர்க்கி நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி சைடில் தான் வந்து ரெஸ்டாரண்ட்டோட டிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒரு கப்புலாக உள்ளே வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா செம்மையாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. ஆமாம், அந்த கேண்டில் லைட்லாம் பார்க்கும்போது கப்புலாக வரும்போது உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான மீன்ஸ் ஒரு நல்ல லவ் ஃபீல்லாம் வந்து க்ரியேட் ஆகும். எஸ், அப்படி வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக ஒரு கிளாஸியாக வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதர் நவாஸ்கான் ரோடு நுங்கம்பாக்கம் இருக்குல்ல. ஸோ அங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்மான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டர்க்கி ரெஸ்டாரண்ட் வந்து எல்லாம் வாசலில் கண்ணெல்லாம் வச்சு அந்த பேம்போ ஸ்டிக்ஸ்லாம் வச்சு செம்மையாக ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா நம்ம வந்து டர்க்கி ஸ்டைலில் ஒரு டின்னரோ இல்லை வந்து ஒரு லஞ்சோ சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க டிஷ்ஷஸ் ரெடி பண்ணுறதுக்கான டைமும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு டிஷ்ஷஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்தவுடனே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? இவங்க அந்த காஃபியை சர்வ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா டேக்கி ஸ்டைலில் தான் சர்வ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஏப்பா, ஒரு மாதிரி சமையாக இருக்கலப்பா, இது நல்லா இருக்குல்ல. அதாவது அரண்மனையில் ராஜாக்கள்லாம் வந்து காஃபி குடிப்பாங்கல்ல, ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு வியூவில் வந்து சமையாக இருக்குது. ஓகே, காஃபியை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணலாம். இந்த காஃபி இப்படி தானே இருக்குமா? அதான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ், ஏதாவது நம்ம ஊர் காஃபி பார்த்திங்கன்னு வச்சா சிக்கரி அதிகமாக போயிடுச்சுன்னா வந்து ஸ்ட்ராங்னஸ் அதிகமாக இருக்கும். இதில் சுகர் கிடையாது. இவங்க வந்து இப்படி தான் காஃபி குடிக்கணும். அதான்டா, ஆமாம், டர்க்கியில் வந்து சுகர் இல்லாமல் காஃபி குடிக்கணும். ஸோ உங்களுக்கு சுகர் வேணுன்னா கூட போட்டுக்கலாம், அது வந்து ப்ரிஃபரன்ஸ். பட் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டர்க்கி ஸ்டைலில் சாப்பிட்ணும், டர்க்கி ஸ்டைலில் வந்து காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறனால தான் வந்து நம்ம டர்க்கி ஸ்டைலில் வந்து காஃபி குடிக்கிறோம். சுகர் இல்லாமலே குடிப்போம், நல்லது தான் உடம்புக்கும். ஓகே, ஸோ மூடி வச்சிடணுமா? மூடி வச்சிடணுமா, ஏன்னா ஏன் தெரியுமா சூடு போயிடும். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா ரோல். ஸோ காஃபியை குடிச்சுட்டு ஒரு பிஸ்தா ரோலை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சீரியஸ்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்குங்க. இது வந்து அப்படி நவுத்தி அடிச்சு தம்சம் பண்ணு போயிட்டுருக்கு இந்த பிஸ்தா ரோலு. இதில் வந்து
பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து பிஸ்தா கேக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்தா ரோல் வந்து அடி தம்சம் பண்ணிட்டு, ஏய் இதெல்லாம் நவுத்து காஃபி சாப்பிட்டு இல்லை, ஸோ இதை சாப்பிட்டு பாரு, உன்னை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிற மாரி செம்மையாக நிப்பாடிருக்குங்க. இன்னும் இந்த பக்கலாவா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பிஸ்தா ரோலையும் வந்து சாப்பிட்டாச்சு. டர்க்கி ஸ்டைலில் வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்னலாம் வருது அப்படிங்கிற வாசு அடுத்த விஷயங்கள்லாம் டம்ம 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 டம்னு கொண்டு நிப்பாட்டுங்க. ஸோ இது எல்லாமே வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணலாமா? பிஸ்தா ஸ்கொயர், ரைட். நான் வந்து சொன்னேன்னே அந்த ஓட்ஸ்மோன் ராஜாவுக்கு பிடிச்ச ஒரு டிஷ், அதாவது அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுற ஒரு டிஷ் வந்து இது தான். அப்பா இவங்க பிஸ்தாவில் சமைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா, ஒரு மாதிரி முரட்டாக பண்ணிடுறாங்க வேறு லெவலு. இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பிஸ்தா எவ்வளோ அழகாக உதிர்ந்து உதிர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான மேலே வந்து இந்த ஃப்ளேவர் கவர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்வீட்னஸை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இது வேறு லெவலில் ஒரு பக்லாவா தான். இந்த ஸ்வீட்னஸ் ஹேண்டில் பண்ணுற பக்லாவாலாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல தான் வந்து நம்மளை ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க வந்து ஸ்வீட்டை வந்து கரெக்டான ஒரு மீட்டர்லேயே ஹேண்டில் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த இதில் வந்து இந்த பக்லாவை வந்து செம்மையாக ஸ்வீட் ஹேண்டில் பண்ணுறாங்க. இதை செஞ்சவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் தனியாக டேங்க் பண்ணேன்னு சொல்லிட்டு, பிகாஸ் இந்த பிஸ்தா எனக்கு இந்த வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பிஸ்தா ரோல் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபேவரட்டான ஒரு டிஷ், அதாவது அதிக சேல் ஆகிற டிஷ் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா ஸ்கொயரும் தென் வந்து பிஸ்தா ஸ்லைஸா, பிஸ்தா ஸ்லைஸ் தானே, பிஸ்தா ஸ்லைஸ் வித் ஐஸ்கிரீம். இதுலேயும் உங்களுக்கு வந்து வித் ஐஸ்கிரீமோடு சர்வ் பண்ணுவாங்க. கீ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சமப்பா, வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். அச்சா நட்டுட்டாங்க, சூப்பர் பிரிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ போர்ஷன் தாங்களே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த போர்ஷனை முடிச்சிடுவோம். ஓகேவா, போர்ஷன் தானே அது, இது கேஷ்யூ ஸ்கொயர், ரைட்டா? ரைட், இப்போ வந்து கேஷ்யூ ஸ்கொயர் போக போகிறோம். ஓ, உங்களை பார்த்தாலே தெரியுங்க அந்த கீயை, செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த கீ எப்படி வருது பாருங்கள், தெரியுதா? வேற மாதிரி இருக்குல்ல கீ, ஆ நல்ல கீயோட ஒரு ஸ்வீட். ஆக்சுவலாக நான் பேச முடியாத ரீசன், இந்த ஸ்வீட்டு உள்ளே போனதுனால மட்டும் இல்லை, அந்த சுவையில் வந்து நான் மெய் மறந்துட்டேன். இதை நான் சாப்பிடும்போது அப்படியே எனக்கு பறக்க அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் சாப்பிடும்போது என் மனசுக்குள்ளே வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து தாளம் போட்டுட்ருக்காரு, தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், யுவன் சங்கர் ராஜா இருக்கார்ல, அவர் கூட ரீசெண்டாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டைனிங் பண்ணிட்டு, அதாவது டைனிங் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ரைட்டாக தம்பி டைனிங் சாப்பிட்ருக்காங்க. ஆமாம், ஸோ யுவன் சங்கர் ராஜா பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவருக்கு வந்து ஃபேவரட்டான டிஷ் வந்து பிஸ்தா ஸ்கொயரா அப்படிங்கலாம் தெரிலப்பா, அவர் இங்கே வந்து சாப்பிட்டா இருப்பா. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவர் இங்கே வந்ததுக்கான ரீசன் வந்து இந்த டேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம சாப்பிடும்போது ஒன்று வந்துச்சுங்க அப்படியே நல்லா அழகாக சூப்பராக, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்புங்க. எஸ், நெய்யை மேலாப்பில் போட்டுவிட்டு சுகரை வந்து அழகாக அப்படி எடுக்கும்போதே நல்லா அப்படி ஜூஸியாக வர மாதிரி வச்சுருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணது தான் பிஸ்தா ரோல். இதை ஏன் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா இந்த போஷனை முடிக்கணும்ல, ஸோ அதனால தான் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. எஸ், ஓகே ஓகே, இந்த போர்ஷன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டைனிங்கில் ஃபஸ்ட்டு போர்ஷன், ரைட்டா? ஃபஸ்ட்டு போர்ஷன் வேறு லெவல், சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ஷன் சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து டன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்வீட்டினஸோட செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து இவங்களுடைய யூனிக்கான ஒரு அதிக சேல் ஆகக்கூடிய ஒரு டிஷ் தான் இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா ஸ்லைஸ் வித் ஐஸ்கிரீம். ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம சாப்பிட்லாம், ஏன்னா ஐஸ்கிரீம் ஆல்ரெடி மெல்ட் ஆகிடுச்சு வேறு நான் பேசி பேசி.
என்னடா கட் ஆக மாட்டேங்குது. ஆ ஒரு பெரிய போர்க்கிழமை நடந்து ரைட், எனக்கு இப்படி தாண்டா வருது. இடா இதை வந்து பிக்கிறதுக்குள்ளே நான் என்ன பாடுபட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதை போட்டு கற்பழிச்சு அதுக்கப்புறம் தான் நான் பிச்சிருக்கேன். இல்லை இது சொல்லும் போது ஒரு தப்பாக தெரிஞ்சுக்கலாம், பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ இதை இப்படி வச்சுட்டு வித் ஐஸ்கிரீமோடு சாப்பிட்றோம். ஓகே அட மொக்க மொக்க, எஸ் எடுத்தாச்சு, ஃபைனலி வி டன் ஜாப். வெனிலா ஐஸ்கிரீம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்குன்னு வந்து ஒரு தனி ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் இந்த விஸ்தாவோட அந்த வெனிலா சேரும்போது சும்மா எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியே நம்ம நிறைந்து கொண்டு போயிட்டே இருக்கு. எஸ் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பக்லவா தான் இது. என்னடா அவன் பக்லவா பக்லவான்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டர்க்கி ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். ஸோ அதனால் டர்க்கி ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து டர்க்கி ஸ்டைலே பேசுகிறோம் பக்லவா. இன்னொரு விஷயம் வந்து நான் இன்னொரு வேர்டு வந்து நான் டர்க்கியில் வந்து கற்றுக்கிட்டேங்க, அது என்னன்னு தெரியுமா, மேக்கபா. எஸ் வணக்கம் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பா அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். ஓகே ஸோ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு வருவோம். இது வேற லெவல் மொரட்டு பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீரியஸாக இந்த வெண்ணிலா வித்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வித்து சாரி வெண்ணிலா ஐஸ்கிரீம் வித்து பிஸ்தா ஸ்லைஸ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சான்ஸ்லெஸ் அடி தம்சம் பண்ணுது வேறு லெவலில். ஓகே ஸோ இப்போ நம்ம ரிவானியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கூல் ஓட்டியாங்க ஒட்டியாங்க ரிவானியை கட் பண்ண போகிறேன். ரிவானி ரொம்ப இதில் என்னமோ ஒன்று எனக்கு தென்படுதுப்பா. இந்த டேஸ்ட்ல ஏதோ ஒன்று உள்ள மிக்ஸ் ஆயிருக்கு, ஏதாவது கொஞ்சம் அந்த லெமன் அந்த ஸ்ப்ரைட் அந்த சம்திங் அது மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது எனக்கு. என்ன 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 இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க? ரவா இல்லை ரவா ஆட் பண்ணியிருக்கீங்க. அந்த டேஸ்ட்டில் ஏதோ ஒன்று ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே பட் என்னன்னு தெரில, ஆனால் சீரியஸாக இது வேறு லெவல் பாஸ் இது. அடி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நம்ம ரவா புட்டிங்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த ரவா புட்டிங் மாதிரி தான். பட் ஆனால் இது டர்க்கி ஸ்டைல் ரவா புட்டிங்னு நினைக்கிறேன். பாருங்கள் அடி செம்மையாக இருக்குல்ல. ட்ரிலிச்சியை வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். டண்டன் ட்ரிலிச்சி பார்த்தீங்களா, ட்ரிலிச்சி கேரமெல்ல செஞ்சுருக்காங்க. கேரமெல் மேலே வந்து மில்க்கு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. அந்த கேரமெல் உள்ளே போகும்போது சும்மா எப்படி தெரியுமா இருக்குது. அந்த இதை நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து சாப்பிட்டு ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். எஸ் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க, ஸ்வீட் ரெஸ்டாரண்ட் தான். எஸ் பக்லவாங்கிறது நான் வந்து பக்லவானே மாறிட்டேன், ஸ்வீட்டை மறந்துட்டேன். நான் வந்து டர்க்கிக்கு போயிட்டேன். எஸ் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்வீட் ரெஸ்டாரண்ட் தாங்க இது. லைக் பார்க்குறதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான செம்ம ஒரு லவ்வபுள் ரொமான்டிக் ஆம்பியன்ஸோட ஒரு ஸ்வீட். சான்ஸில் வந்தீங்கன்னா நிரண்டுருவீங்க நீங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த காஃபியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஒரு போர்ஷனை முடிச்சிங்கன்னா வேறு லெவலுக்கு. ஸோ இந்த ஓட்மான்ஸ் பக்லவா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காதர் நவாஸ்கான் ரோடு இருக்குல்ல, நுங்கம்பாக்கம், காதர் நவாஸ்கான் ரோடு நுங்கம்பாக்கம் இருக்குல்ல, அதில் வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா அழகான ஒரு வியூவோடு உள்ளே வந்து ஓட்மான்ஸ் பக்லவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஓட்மான்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதோ அவர் தான் ஓட்மான்ஸ். எஸ் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிற பாருங்கள், அது தெரியாங்க பாருங்க, அவங்க தான் ஓட்மான்ஸ் ராஜா. ஓகே அவங்கள பார்த்தது போதும். ஓகே ஓகே அந்த ஓட்மான்ஸ் ராஜாவை தான் வந்து எங்கள் பேர் நேம் வச்சுருக்காங்க. ஓகே இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு, அடுத்து வந்து நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ பிளாக்பெரியோட இந்த கிப்ரீஸை வந்து அப்படியே சேர்த்து அப்படியே எடுக்கிறோம். ஆ ரொம்ப சண்டை போட வேண்டியதாக இருக்குது. ஓகே பிளாக்பெரி
அந்த பெரியில் உள்ள ஒரு புளிப்புத்தன்மை. எஸ் இதோட ஸ்வீட்டு பா, இது வந்து செம்மையாக இருக்கும்ப்பா. இது வந்து ஒரு மாதிரி முரட்டாக செஞ்சுருக்காங்க, கோகோனட் வாட்டரில் செஞ்சுருக்காங்க, மில்க்கு போட்டிருக்காங்க உள்ளே. நீங்கள் பாருங்கள், கோகோனட் வாட்டர் மில்க்லாம் போட்டு செம்மையாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கே. எஸ் செம்ம வேறு மாதிரியான ஒரு ஸ்வீட் தாங்க இது. எனக்கு அந்த கோகோனட்டு மில்க் வந்து தெரியுதுங்க. ஓ இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே போகும்போது செம்மையாக ஒரு மாதிரியான, நம்ம கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வாயில் போட்டு அப்படியே ஏரில் பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக ஜாலியாக இருக்கிற சாப்பிடும் போது. ஓகே இன்னொரு ரவுண்டு போகலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்களா, இதுலேயும் ரவா வச்சு தான் செஞ்சுருக்காங்க. தெரியா, ரவா வச்சு தான் செஞ்சுருக்காங்க. பிஸ்தா, அந்த சவுண்டுக்கு காரணம் பிஸ்தா. இன்னமும் தென்படுதுன்னு பார்த்தேன், அது பிஸ்தா தான். ஓகே ஸோ ஒரு நல்ல ஒரு டர்க்கிஷ் பக்லவா வந்து நம்ம சாப்பிட்டோம் பார்த்தீங்களா. அதான் சாப்பிட்டா எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்காக வைக்கணும். கடமைக்குன்னு தூக்கி போட்டால் இப்படி தான் கையாட்டும் போது அடித்து தம்சம் பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ நல்ல ஸ்டைலில் வந்து ஒரு பக்லவா சாப்பிட்டோம், டர்க்கி ஸ்டைலில் வந்து ஒரு பக்லவா சாப்பிட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன, அதாவது நிறைய பேருக்கு ஃபேவரேட் இருக்கலாம். ஸோ அதான் நான் சொன்ன ஓட்மான்ஸ் இருக்காங்கல்ல, ஓட்மான்ஸ் மகாராஜாவுக்கு வந்து பிஸ்தா ஸ்கொயர் தான் வந்து ரொம்ப பிடிக்குமோ, ரொம்ப பிடிக்குங்கிறதாண்டி நம்ம செலிப்ரேஷன் டைமில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற நான் சொன்னேன். ஸோ எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கண்ணே, இதுதான் பிஸ்தா ரோல். அதனால தான் இதை வந்து நான் கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன். Thank you.